பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 16 வருடங்களுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் ஓதுவார்கள், பரமாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் எழுப்பிய அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டரில் இருந்து ராஜகோபுரம் மீதும் பக்தர்கள் மீதும் மலர்கள் தூவப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் திமுகவிற்கு தாவ உள்ளதாக தகவல் வெளியானது. இதனை வேட்பாளர் ஆனந்த் மறுத்து உள்ளார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நான் தேமுதிகவில் இணைந்து பணியாற்றி வருகிறேன். எனது பெயரை கெடுக்க மாற்று கட்சிக்கு செல்வதாக கூறுவது வதந்தி. இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை என்று வேட்பாளர் ஆனந்த் கூறியுள்ளார். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் சார்பில் மூத்த குடிமக்களுக்கு மருத்துவம் சட்ட ஆலோசனை முகாம் சென்னையில் நாளை நடைபெற உள்ளது. சென்னை பெங்களூர் இடையேயான 96.1 கிலோமீட்டர் தூரத்திற்கான விரைவு சாலை அமைக்கும் பணிகளில் 15% பணிகள் நிறைவு பெற்று இருப்பதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்து இருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் பழைய கட்டிடம் இடிந்து சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் மீது விழுந்த விபத்தில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய மதுரையைச் சேர்ந்த பிரியா என்பவர் உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற வியாபாரி தனது மகள் திருமண அழைப்பிதழை 2000 ரூபாய் நோட்டை போன்று அதே அளவில் மணமகள் மணமகன் ஆகியோர் பெயர்களை முன்புறத்தில் அச்சடித்து உறவினர்களுக்கு வழங்கினார். 2000 ரூபாய் வடிவத்தில் திருமண அழைப்பிதழை வித்தியாசமாக வழங்கிய வெங்கடேஷை பலரும் பாராட்டினர். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று நடக்கிறது. ஏற்கனவே ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ள இந்தியா இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.